ஒக்க நிமிஷம் சார். ஹலோ டேய் விஜய் தேவகரன் குண்டா எங்கே இருக்கீங்க? ஏய் மாட்லாடுதுனா ரா மாதர் சோத். எவடா வாடோ? ஏய் எவடா வாடோ? ஏந்திரா நீ அம்மா வா. டேய் என் மனசார சொல்லுண்டா, நீ நல்லா இருப்ப. விஜய் தேவகரன் குண்டா நீ இந்தியாவை நிரூபிச்சிட்டடா. பத்து ஜட்டி சும்மா அந்த கேமரா முன்னாடி பேசுனதா சொல்ல, ஒரு ஒரு இந்தியனா கோப்பமான மீச வச்ச எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்க. இதனால எப்படி ஆகி போச்சு? வாங்கலாம் போலாம். வாங்க என்னடா கூட்ட கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. என்ன எல்லாரும் கமெண்ட்ல திட்டுறீங்கல்ல? ஏய் அவங்களா வந்து படத்தை வந்து பாருங்க. படத்தை வந்து பார்த்து சொல்லுங்க கோப்பமான நான் பேசுறது பொய்யா தான் சொல்லுங்க. எல்லாரும் படம் பார்த்துட்டு அந்த ஊருக்காரன் அதை பண்ணிட்டான், இந்த வெளிமாநிலத்துக்காரன் இதை பண்ணிட்டான்னு சொன்னீங்கல்ல, நான் பெருமையா சொல்றியா? இந்த படம் ஓடுதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இந்த படத்தை கொண்டு வந்த வரலாற்றுல இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு நாட்டம் தாங்க முடியலடா. விஷவாயு தாக்குற மாதிரி இருக்கா? நான் உண்மையிலேயே சாதிக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஏதோ அவுத்து போட்டு பொம்பளை ஆடுவாங்க அதே பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. படத்துல ஹீரோயின் அதுல்யா அப்படியே சும்மா நம்ம தர்பூஸ் பழத்துக்குள்ள ஐஸ்கிரீம் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கு அதுல்யா. ஐ லவ் யூ. செம்மையா இருக்கீங்க அதுல்யா. இந்த முத்தங்கள் எல்லாமே அதுல்யாவுக்கு மட்டும்தான் சேரும். சரியா லைகர் அப்படின்னா தெரியும் இல்லையா? குளிக்கும் சிங்கத்துக்கு பிறந்தவன் அப்படின்றதா கருத்து. உடனே நீங்க கேட்காதீங்க, சிங்கத்துக்கும் புலிக்குனாக்கா சிங்கம் சூர்யாவுக்கு பிறந்தவனா புலி விஜய்க்கு பிறந்தவனு கேக்காதீங்க. இதுல அவன் பிறந்திருக்கிறது ரம்யாக்கு சேர்ந்து பிறந்திருக்கான், நீலாம்பரிக்கு பிறந்திருக்கான். உண்மையில சொல்ற நீலாம்பரி வயசானாலும் இன்னும் உங்களோட அந்த அழகு திறமையும் உங்களோட போவே இல்ல. உண்மையில என்னோட தாயை பார்க்கிற மாதிரி இந்த படத்துல பாக்குறியா ரம்யா கிருஷ்ணன்? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சதுக்கு அப்பமாவன மிகப்பெரிய நன்றி. ஆர்கே சுரேஷ் சாரோட படங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். சென்டிமெண்ட்ல போட்டு புளிஞ்சு சட்டையெல்லாம் நனைஞ்சு அப்படிதான் படங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால்
என்னுடைய உடம்பு மாறிய கட்டு மஸ்தா இந்த படத்தை வந்து சூப்பர் ஹிட் கொடுக்கணும். அப்ப மௌன ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கணும் சார். இந்த படத்தை கொடுத்துருக்காரு, மிகப்பெரிய நன்றி. உண்மையிலே சொல்றேன், தமிழக அரசு இந்த படத்திற்கு கண்டிப்பாக அவார்டு வழங்கும். தமிழக அரசு கண்டிப்பாக வழங்கும். இது வந்து ஒரு ஒரு இந்தியனும் இதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கணும். உண்மையிலே சொல்றேன், தமிழக அரசு இந்த படத்திற்கு கண்டிப்பாக அவார்டு வழங்கும். தமிழக அரசு கண்டிப்பாக வழங்கும். இந்த மாதிரி படம் கொடுத்த இயக்குனர் விஜய் தேவரகுண்டா, மியூசிக் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்படி ஒரு படத்தை கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும். நம்ம இந்திய படம் கண்டிப்பாக உலக அளவில் பேசப்படும். நன்றி நன்றி நன்றி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாள் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறா? வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் வந்து திருச்சிற்றம்பலம் படம் பார்த்தேன். படம் அருமையா இருக்கு. இதே வேலையாத்தான் அலையிறானா?